முன்னியோட திமுக ஆட்சி வந்து ஒரு மாதம் ஆகிறது இந்த ஆட்சியோட செயல்பாடுகள் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க தினம் வந்து மக்களுக்கு தேவையான அறிவிப்புகள் இதுவரை யாருமே செய்யாத அறிவிப்புகள் பெண்களுக்கு வந்து பேருந்துகளிலே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளிலே வந்து இலவசமாக பயணம் செய்வதாக இருக்கட்டும் நேற்று வந்து பிளானிங் கமிஷன்ல வந்து முதல் முறையாக ஒரு மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த ஒருவருக்கு அங்கே இடமளிப்பதாக இருக்கட்டும் வந்து எழுத்தாளர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் தடுப்பு பணிகளை மக்களை பாதுகாப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்களே முன்னின்று செய்வதாக இருக்கட்டும் அப்படி எல்லா விதங்களிலுமே இருந்த பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து சென்ற ஆட்சியிலே கோவிட்கான சரியான பாதுகாப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கொரோனா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே வந்து இன்னைக்கு அந்த கேசஸ் நம்பர் ஆஃப் கேசஸை வந்து மிக அதிக அளவில் குறைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அதே போல 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன பொழுது கொடுக்காத அந்த ஆட்சியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து அதையும் வழங்கியிருக்கிறோம் அதனால் நிச்சயமாக எல்லாரும் சொல்லுவது போல தளபதி அவர்கள் முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மிக சிறப்பாக செயல்படுகிறது எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டு நிச்சயமாக ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி ஒரு குழுவாய் அமைத்திருக்கிறார்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் வந்து எம்பிக்கள்லாம் வந்து போய் நேரடியாக அதை வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக செல்வோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.